Hi friends, good evening. நீங்க நம்ம இந்த வீடியோல ஜிப்மர் எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ எல்லாரும் டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாரும் நல்லா படிச்சிருப்பீங்க. எக்ஸாமுக்கு தயாராகிட்டே இருப்பீங்க. சோ எக்ஸாம் 4ஆம் தேதி இருக்கு. நியர்லி ஒரு 10 டேஸ் பேலன்ஸ் நமக்கு வந்து அந்த கேப் இருக்கு. இந்த 10 டேஸ்ல நம்ம வந்து எப்படி ப்ரிபேர் பண்றது, அதாவது எப்படி அந்த ஸ்டடி பிளான் வந்து எப்படி பிளான் பண்றது, என்ன மாதிரி பிளான் பண்ணா நம்ம ஓரளவு எல்லா டிபார்ட்மெண்டையும் கவர் பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நம்ம இதுக்கு முன்னாடி எந்தெந்த புக்ஸ் படிக்கணும், எப்படி எல்லாம் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும், க்வெஸ்சன் பேப்பர், இதை தவிர வேரியஸ் எக்ஸாம்ஸ் சாரி நோட்டிபிகேஷன், இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்திருக்கோம். சோ வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலை ஓபன் பண்ணி போய் பாருங்க, உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். சோ இதை தவிர அதர் தன் நர்சிங் சப்ஜெக்ட், அதாவது ஜெண்டர் நாலேஜ், ஆப்டிடியூட், ரீசனிங், மேத்ஸ், இங்கிலீஷ், இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் எப்படி படிக்கணும், எதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட், என்னென்ன புக்ஸ் அதுக்கு படிக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம வீடியோல போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல் ஓபன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். சோ இப்ப வந்து நம்ம ஜிப்மருக்கு இன்னும் 10 டேஸ் தான் இருக்கு. சோ இந்த எக்ஸாம்க்கு தான் நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணி சோ அப்படியே கண்டினியூஸா படிச்சுக்கிட்டு இருக்கவங்களும் இருப்பீங்க. சோ அவங்க லெவலுக்கு தந்தாப்புல அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. சோ அவங்க எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமா சேர்த்தா அந்த வீடியோ எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நீங்க வந்து இதுவரையிலும் படிச்சத ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சிருப்பீங்க, அதை அப்படியே வச்சுட்டு இதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நீங்க அந்த நோட்ஸ், எவ்வளவு நோட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ, மீன்ஸ் ஒரு 2-3 நோட் புக்ல நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா நியர்லி ஒரு 1 வீக் அதுக்கு எடுக்கும். சோ அந்த 1 வீக்கு நீங்க அந்த நோட்ஸ் மட்டுமே எடுத்து பார்க்கணும். அந்த நோட்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஃபுல்லா இருந்ததுன்னா டக்குன்னு அதை வந்து என்னன்னு கிளியர் பண்ணிக்கணும். சோ இல்ல நாங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கறவங்க என்ன பண்ணுவோம்னா, உங்க நோட்ஸ் நீங்க எடுத்து வச்ச நோட்ஸ் ஒரு 2-3 நாள்லயே நீங்க வந்து அதை வந்து ஒரு திருப்பி ஒரு கிளான்ஸ் வந்து அதை பார்க்க முடியும் அப்படிங்கிறவங்க, அந்த மீதி இருக்க அந்த 1 வீக் வந்து நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் புக், அதாவது ஏதாவது ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு பெட்டர் வந்து என்கிளாஸ் ஆனா ரொம்ப பெட்டர், என்கிளாஸ்ல வந்து மோஸ்ட்லி சவுண்டர்ஸ் ரொம்ப பெட்டர். சோ இதை தவிர உங்கள்கிட்ட வேற ஏதாவது நம்ம எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி டெக்ஸ்ட் புக், அதாவது க்வெஸ்சன் ஆன்சர் இல்லாம டெக்ஸ்டா இருக்கிறத வந்து அந்த மாதிரி டெக்ஸ்ட் புக்கா இருக்கிற அந்த புக் எடுத்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் ஒரு கிளாஸ், டைம் இல்லாதவங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறவங்க வந்து கண்டினியூஸா ஒரு திருப்பி எல்லாத்தையும் வாட்ச் விட்டுருங்க. அது என்ன, அதாவது இந்த போல்டு லெட்டர்ல இருக்குது டிசீஸ், கண்டிஷன்ல அதோட டெபினிஷன், அதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், சோ அதுல ஏதாவது ஸ்பெசிபிக் ட்ரீட்மெண்ட் இருந்ததுன்னா அது, இது எல்லாத்தையும் ஒரு கிளாஸ் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் ஒரு 1 வீக் எடுத்து அதை ஃபாஸ்டா அப்படியே ஒரு திருப்பி ரீட் பண்ணி விட்டுருங்க. அது 1 வீக் அதுக்கு ஒதுக்கிட்டு மீதி இருக்கிற 3 டேஸ் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க எடுத்து வச்ச நோட்ஸுக்கு வந்து நீங்க ஒதுக்கணும். இல்ல நான் வந்து ரொம்ப நாளா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க இதுவரைக்கும் படிச்சதை அப்படியே இன்கேஸ் உங்க புக்ல வந்து ஒரு 75% படிச்சிட்டீங்க அப்படின்னா, ஒரு 25% தான் பேலன்ஸ் இருக்கு, அதை ஒரு 2 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு மீதி உள்ளதை வந்து நீங்க என்ன நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்களோ அதை வந்து நீங்க வந்து கண்டினியூஸா அதை வந்து அந்த 1 வீக் அதை மட்டும் நீங்க படிக்கணும். ஏன்னா நீங்க ஃபர்தரா இப்ப வர அந்த 10 டேஸும் நீங்க வந்து புக்கையே வச்சு படிச்சுக்கிறீங்கன்னா நீங்க எடுத்து வச்ச நோட்ஸோட வேல்யூ வந்து குறைஞ்சிடும். மீன்ஸ் அந்த எடுத்து வச்ச நோட்ஸ் என்ன, அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறக்கக்கூடியது, சோ ரொம்ப சிக்னிபிகன்ஸா இருக்கிறது, சோ இந்த மாதிரிதான் நீங்க வந்து நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க. சோ அது ரொம்ப எக்ஸாம்ல அந்த மாதிரி நோட்ஸ்ல இருந்தா நிறைய வரும். சோ அதனாலதான் நீங்க அந்த நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க. சோ நீங்க வந்து ஃபுல்லா அந்த 10 டேஸ் ஃபுல்லா டெக்ஸ்ட் புக்கே கொடுத்துட்டு மீதி அந்த மீதி இருக்க டைம்ல நீங்க அந்த நோட்ஸ் பார்க்காம போயிட்டீங்கன்னா உங்களோட அந்த படிச்சோங்கிற அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்காது. நீங்க படிச்சதுல இருந்து தான் நிறைய அந்த க்வெஸ்சன்ஸ் வரும். சோ அப்போ வந்து உங்களுக்கு நோட்ஸ் கிளியர் பண்ண மாதிரி இருக்காது. அதனால என்ன பண்ணும்னா, இப்போ நீங்க நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அந்த 1 வீக்கு நீங்க வந்து இருக்கிற நோட்ஸ் மட்டுமே எடுத்து படிங்க. இதை தவிர நீங்க வந்து என்ன படிக்கணும் அப்படின்னா, டெக்ஸ்ட் புக்ல எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கும், அதாவது எல்லா டிசீஸ் கண்டிஷனுக்கும் டெபினிஷன் என்ன அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா டெபினிஷன், அதோட டெர்மினாலஜி, இதை வந்து தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நீங்க எந்த க்வெஸ்சன் கேட்டாலும் அட்டன் பண்ண முடியும். சம்டைம்ஸ் டெபினிஷன்ல இருந்தோ டெர்மினாலஜில இருந்தோ நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, நமக்கு அது ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் தெரியலன்னா நம்மளால அட்டன் பண்ணவே முடியாது. அதனால ஒரு
நோட்ஸ் நல்லா படிச்சவங்க அந்த நோட்ஸ் மட்டும் ஒரு 1 வீக் கொடுத்து அத கண்டினியூஸா படிச்சிட்டு இருக்கீங்க இப்போதான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கறவங்க ஃபர்ஸ்ட் இருக்க 1 வீக்க வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் எடுத்து ஃபாஸ்டா ரீட் பண்ணி விட்டுட்டு மீதி இருக்க 3 டேஸ்க்கு உங்களோட நோட்ஸ் வந்து பார்க்கலாம் சோ இத தவிர நீங்க நிறைய உங்க மைண்ட்ல வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ஓடி இருக்கும் அத ஒரு தடவை மைண்ட்ல ரிவைஸ் பண்ணி பாருங்க ரிவைஸ் பண்ணி பார்க்கறப்ப எது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகுதோ அதை வந்து மறுபடியும் எடுத்து நீங்க என்னன்னு பார்க்கலாம் சோ இத தவிர நீங்க பிளட்டோட நார்மல் வேல்யூ சோ இந்த நம்பரிங்ல வர அந்த குவாண்டிட்டி குவாலிட்டி இந்த மாதிரி நம்பரிங்ல வரத நீங்க வந்து கண்டிப்பா எல்லா ரேஞ்ச்ல வரதையும் அந்த இன்ட்ராக்குலர் பிரஷர் ब्लड பிரஷர் சோ இன்ட்ராக்ரேனியல் பிரஷர் இந்த மாதிரி பிரஷர் வேல்யூ இந்த மாதிரி வரத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் சோ கம்யூனிட்டில வந்து பாத்தீங்கன்னா அபார்ஷன் கான்ட்ராசெப்டிவ் டிவைஸ் பயோமெடிக்கல் வேஸ்டேஜ் இதெல்லாம் இதுல இருந்து நிறைய டைம் क्वेश्चंस நிறைய டைம் கேட்டுட்டே இருக்காங்க இந்த மாதிரி தான் क्वेश्चंस கேட்பாங்க சோ உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாம நீங்க வந்து உங்களோட பிளானிங் வந்து கரெக்ட்டா பண்ணனும் சோ இன்னும் ஜிப் மை எய்ம்ஸ் எக்ஸாம்க்கு நியர்லி 1 मंथ பக்கத்துல இருக்கு சோ அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணனும்னா இதே தான் ஃபார்மட் ஒரு 1 வீக்க்கு முன்னாடி வரைக்கும் நீங்க இருக்கிற புக் ஏதாவது ஒரு புக் எடுத்து பெட்டர் நீங்க எக்ஸ்லெக்ஸ் புக் படிக்கிறது ஏதாவது ஒரு புக் எடுத்து ஃபுல் ஃப்ளெஜ்ட் நீங்க வந்து நல்லா படிச்சிட்டு அதுக்கு அப்புறம் லாஸ்ட் 1 வீக்க்க்கு நீங்க வந்து நோட்ஸ் எடுத்து படிக்கணும் அந்த நோட்ஸ் நீங்க என்ன எடுத்து வச்சிருக்கீங்களோ அத தான் எடுத்து வைக்கணும் இல்ல நோட்ஸ் கம்மியா இருந்தா அந்த 3 டேஸ்க்கு நீங்க அந்த நோட்ஸ் மட்டும் தான் பார்க்கணும் இடையில நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு வந்து இடையில டவுட் வந்தனா கண்டிப்பா உடனே உடனே கிளியர் பண்ணிக்கங்க சோ எக்ஸாம்க்கு போறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் கிளியர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தா மட்டும்தான் நீங்க எக்ஸாம்ல ஒரு பதட்டம் இல்லாம போய் கொடுக்க முடியும் சோ அதனால போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் டச் பண்ணிட்டு கிளியர் பண்ணிட்டு போனீங்கன்னா எக்ஸாம் கொடுக்கிறது ஈஸியா இருக்கும் சோ அங்க போயிட்டு லாஸ்ட் டைம்ல தயவு செய்து படிக்கவே படிக்காதீங்க அது வந்து உங்களை இன்னும் கன்ஃபியூஸ் ஆக்கும் சோ அதனால லாஸ்ட் டைம் ஸ்டடியை தள்ளி வச்சுட்டு எக்ஸாம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அமைதியா உட்காந்து உங்களுக்கு வந்து என்ன தெரியுதோ அதை மட்டும் அப்படியே ரிலாக்ஸா அப்படியே நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சோ இப்படிதான் நீங்க படிக்கணும் வேற ஏதாவது உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டடா டவுட் இருந்ததுன்னா நம்மள்கிட்ட கேளுங்க கால் டிக்கெட் உங்களுக்கு எடுத்துட்டு போங்க டைமுக்கு போய் சேர்ந்துருங்க அவங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா கொடுத்துருக்காங்களோ அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க கான்பிடென்டா எக்ஸாம் எழுங்க தேவையில்லாம தெரியாத கொஸ்டின்ஸ் தயவு செய்து டச் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா நிறைய பேருக்கு அந்த நெகட்டிவ் மார்க்கிங்ல தான் அவங்களுக்கு செலக்ஷனே போகும் சோ அதனால இதுல வந்து 100 மார்க்குக்கு 50 மார்க் எடுத்தாதான் 50 மார்க் 40 மார்க்குக்கு மேல எடுத்தாதான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டியே வரும் சோ அந்த 40 மார்க்குக்கு நீங்க கரெக்ட்டா 50 மார்க்குக்கு நீங்க எழுதி இருக்கீங்க கரெக்ட்டா தயவு செய்து நெகட்டிவ் மார்க்க அட்டெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க இல்ல எனக்கு அட்டெண்ட் தெரிஞ்சதே இவ்வளவுதான் அப்படிங்கறப்ப நீங்க அட்டெண்ட் பண்ணலாம் ஏன்னா நீங்க வந்து ஆல்ரெடி உங்களோட மார்க்ஸ் கம்மியா தான் இருந்திருப்ப நீங்க ஒரு சாய்ஸ் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணி பார்க்கலாம் பட் நல்லா எழுதிக்கோங்க நெகட்டிவ் மார்க்க தயவு செய்து அந்த தெரியாத क्वेश्चन அட்டெண்ட் பண்ணாதீங்க அட்டெண்ட் பண்ணீங்கனா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ல பேரும் நிறைய பேருக்கு நெகட்டிவ் மார்க்ல தான் செலக்சன் லிஸ்ட்லயே நேம் வராது சோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க வேற ஏதாவது டவுட் இருந்தா நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க எப்படி படிக்கணும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணுங்க சோ இந்த ஒரு எக்ஸாம்ல இன் கேஸ் மிஸ் ஆனா கூட அடுத்தடுத்து எவ்ரி வீக் நம்ம வந்து நம்ம வீடியோல போட்டுருக்கோம் ஏதாவது நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே தான் இருக்கு அடுத்தடுத்து ஏதாவது வந்துட்டு தான் இருக்கு சோ அத அப்படியே வீடியோ அப்படியே பார்த்துட்டே இருங்க ஏதாவது அப்படியே அப்ளை பண்ணிட்டு அடுத்தடுத்த வீக் நீங்க அப்ளை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எதுலயாவது ஒண்ணு கண்டிப்பா கிளிக் ஆயிடும் சோ அதனால நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கு டச்ச விட்டுறாம கண்டினியூஸா படிச்சுக்கிட்டே இருங்க எல்லாம் உங்களுக்கு கிளிக் ஆயிடும் சோ நீங்களும் நர்சிங் ஆபீஸர் ஆயிடலாம் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ